ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து சூப்பரான அல்வா சாப்பிட போகிறோம். அதாங்க அல்வா 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 அல்வா, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து அல்வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி பக்கத்தில் ஆறுமுகநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க ரொம்ப ஃபேமஸான கடை ஒன்று இருக்குது. அதுக்கு தான் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அப்படியே ரோட் ட்ராவல் அப்படியே பாருங்கள், வீடெலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. எங்கள் ஊர் அப்படியே சுற்றி பார்த்தா அப்படியே வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். நானும் அப்படியே ஜாலியாக அப்படியே அல்வாவும் கொடுக்கலாங்க. சொன்னோடனே அல்வா 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட அப்படியே மெயின் பஜாருக்கு போகிறோம். அங்கே போனீங்கன்னா கிட்ட தாங்க அந்த கடை, கரெக்டாக வந்து பள்ளி வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் அந்த கடை இருக்குது. கடை நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தில் ஸ்வீட்ஸ். இந்த கடைக்கு எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்பாங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இதுதான் அந்த கடையோட இன்ட்ரோ பாருங்களேன். செந்தில் ஸ்வீட்ஸ்னு போட்டு ஏஜிஜே மஸ்கோ தல்வான்னு போட்டிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கீழேயும் செந்தில் ஸ்வீட்ஸ்னு போட்டிருப்பாங்க, ஒருத்தங்க வந்து மறைச்சிருக்காங்க. எனக்கு வந்து க்ளீனாக தெரியல. நான் வந்து இப்போ வந்து அல்வா கடைக்கு போக போகிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து கடைக்கிட்ட போயிட்டோம். அங்கே போயிட்டு அல்வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மணி வந்து 8 மணிங்க. அங்கே பார்த்தா கடையில் ஒன்றுமே இல்லை. நான் இருந்த அல்வா கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, நம்ம அல்வா சாப்பிடணும்னு வந்துட்டோம், அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதுவும் டேஸ்ட்டான அல்வாங்க, சும்மா கிடையாது. 6 மணிக்கு பக்கம் வந்தால் செந்தில் ஸ்வீட்ஸில் சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அல்வா கடை ஃபைனலாக வந்து இருக்கிற அல்வாவே நான் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன், எப்போ வந்து அல்வா வந்து போடுவீங்க, எத்தனை மணின்னு கேட்டால் 1 மணி. அதாங்க மத்தியானம் 1 மணிக்கு வந்தோன்னா சுட சுட அல்வா கிடைக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவினிங் தான் போனேன், கொஞ்சம் தான் எனக்கு கிடச்சி. அதையும் எனக்கு கொடுத்தாங்க, செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கடையில் வந்து எது ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷ் பண்ணாங்க. நீங்கள் வந்து இந்த எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்டீங்கன்னா இங்கே முறுக்கு மிச்சர் எல்லாமே இந்த கடையில் மட்டும், இந்த குறிப்பிட்ட கடையில் மட்டும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதாங்க செந்தில் ஸ்வீட்ஸ்னு சொல்கிறாங்க, எல்லோரும் கேட்டாலும் செந்தில் ஸ்வீட்ஸ் தாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. இப்போ வந்து நான் வந்து அல்வா வாங்கிட்டேன். நான் அங்கே வச்சே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இலையிலேயே வாங்கிட்டேன். அப்படியே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்வா அல்வா அல்வாங்க. ஃபைனலாக அல்வாவை பார்த்துட்டேங்க. இந்த இருக்குங்க நம்ம அல்வா. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அதே ஸ்ட்ரீட்லேருந்து அல்வா சாப்பிட்றோம். பாருங்களேன், அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அல்வா கூடையே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒன்று வாங்கினேன், அதுதாங்க இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், எம்மியாக இருக்கும் எம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ், இங்கே பாருங்க இந்த ஸ்வீட்ஸ். இது அங்கவை, இது சங்கவை, ரொம்ப பொங்கல். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, எனக்கு என்னோடய ஃபேவரட்டானது உங்களுக்காண்டி தான் காட்டியிருக்கேன், உங்களுக்காண்டி தான் நான் வாங்கி செஞ்சுருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க. ஆர்மியில் நம்பர் ஒன் கடைன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் ஸ்வீட்ஸ் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு வந்து அல்வா காமிச்சிருக்கேன். அது போக ஸ்வீட் இருக்குது, இது போக லட்டு, எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். அது போக காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். நான் இப்போ வாங்கின அல்வா கூட கம்மியாக தான் வந்துச்சு, வெறும் கம்மியாக 400 இல்லை எனக்கு தெரியல. வெறும் 20 தான், செம்ம டேஸ்டா இருக்கு. இதோட என்ஜாய் பண்றேன். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம், வேற லெவல்ல இருக்கு செந்தில் ஸ்வீட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லு, சூப்பரா சொல்றடா. பை காய்ஸ்.